டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனை நேட்டோ அங்கத்துவமாக சேர்ப்பீர்களாக இருந்தால், அமெரிக்க அதிபர் அதற்கு அனுமதி வழங்குவாராக இருந்தால், மூன்றாம் உலக போர்தான், அதற்கு மேல் மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது என்று ரஷ்ய அதிபரனுடைய வலது கையும் ரஷ்யாவின் முன்னாள் பிரதமரும் அதிபருமாக இருந்த இப்போதைய பாதுகாப்பு சபையின் உபதலைவராக இருக்கின்ற டிமிட்ரி மெட்வெடேவ் அறிவித்திருக்கின்றார். டெலிகிராம் பக்கத்தில் இந்த காட்டமான பதிலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீது ஒரு நாட்டினுடைய தலைவர் என்றும் இல்லாமல் கடுமையான தனி மனித தாக்குதலை நடத்தி நிலைகுலைந்தும் போயிருக்கின்றார். நேட்டோவினுடைய வில் நியூஸ் மாநாட்டில் உக்ரைனை நேட்டோவில் அங்கத்துவமாக சேர்வதற்கான முன்மொழிவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மொழிவாராக இருந்தால், அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்று இவர் என்ன அடிப்படையில் கூறுகின்றார் என்றால், நேட்டோவில் உக்ரைன் சேருமாக இருந்தால், உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துகின்ற பொழுது உடனடியாக நேட்டோவினுடைய 31 நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் இறங்க வேண்டும். அவ்வாறு இறங்குகின்ற பொழுது அது அணுகுண்டு போராக மாறிவிடும். இதைத்தான் அவர் வன்மையாக கண்டிக்கின்றார். அந்த கனவையே காண வேண்டாம் என்கின்றார். உக்ரைனுக்கு ஆயுதங்கள், கிரனேட்டுகள் என்று தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி இப்பொழுது ஆயுத களஞ்சியங்கள் எல்லாம் வற்றிவிட்ட நிலையில் எஞ்சி இருக்கின்ற கொத்து குண்டுகளை உக்ரைனுக்கு வழங்குகின்றீர்கள். இந்த செயல் மூலம் வேறு வழியற்ற நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது என்று கூறிய அவர், எல்லாம் முடிந்து இப்பொழுது கியேவ், அதாவது உக்ரைனுடைய தலைநகரின் நாஜிகளை நேட்டோவில் சேர்ப்பதற்காக முயற்சி எடுக்கின்றீர்கள் என்று கேட்ட அவர், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை ஒரு சுகயீனமான வயதான டிமென்சியா என்னும் மறதி நோய்க்கு உட்பட்ட ஒருவர் என்று கூறியிருக்கின்றார். பொதுவாக இறப்பை நெருங்கும் தாத்தாக்கள் பல அற்புத கதைகளை பேசுவது போல ஜோ பைடனும் அற்புத கதைகளை பேசி செல்லுகின்றார். இந்த அற்புத கதைகளினுடைய அபத்தம் உலக போர் ஒன்றை உருவாக்கி அணுகுண்டை பாவிக்க செய்து அரைப்பங்கு உலக மக்களினுடைய உயிர்களை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு உலகத்திற்கு கொண்டு செல்லுகின்ற வேலையாக முடிந்துவிடும் என்றும் அவர் காட்டமாக எச்சரித்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கை உண்மையில் ஜோ பைடனுக்கானதா, இல்லை உக்ரைனை நேட்டோவில் சேர்ப்பது தொடர்பாக பூட்டிய அறைக்குள் நடைபெற இருக்கின்ற பேச்சுக்களுக்கான வெளிப்படையான எச்சரிக்கையா என்பதுதான் முக்கிய விடயமாகும். ஏனென்றால் வரும் செவ்வாய், புதன் ஆகிய இரு தினங்களும் வில்னூஸ் நகரத்தில் நடைபெற இருக்கின்ற நேட்டோ மாநாட்டில் உக்ரைனுடைய எதிர்காலம் என்ன என்பது குறித்து பேசப்பட இருக்கின்றது. அடுத்தபடியாக ரஷ்யாவினுடைய போருக்கு நேட்டோ ஆற்ற வேண்டிய எதிர்வினை என்ன, ரஷ்ய அதிபருக்கு எதிராக நேட்டோ ஆற்ற வேண்டிய எதிர்வினை என்ன, ரஷ்ய அதிபரனுடைய ஆடுகளத்தை முற்றாக முடித்து ஆப்பிரிக்கா உள்ளிட மற்ற நாடுகளிலும் ரஷ்யாவினுடைய செயற்பாடுகளை முற்றாக முடிப்பதற்கான ஒரு முயற்சியா, அதற்கான திட்டங்கள் என்ன என்பது கூட்டிய அறைக்குள் பேசப்படக்கூடிய விடயங்களாக இருக்கும் என்று பல கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த மாநாடு ஆச்சரியப்படக்கூடியதாக எதையும் தராது என்று கூறினாலும், ஆச்சரியப்படக்கூடிய பல விடயங்கள் வெளியாவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேசப்பட வேண்டிய விடயங்களில் முதலாவதாக, நேட்டோவில் உக்ரைனை சேர்க்க முடியுமா, சேர்த்தால் உலக போர் என்று ரஷ்ய அதிபர் எச்சரிக்கின்றார். அப்படியானால் சேர்க்காமல் இருந்து கொண்டு சேர்த்தது போல உக்ரைனை இயங்க வைப்பது எப்படி, அதுதான் உக்ரைனுக்கான பாதுகாப்பு கியரண்டி ஆகும். இதை வெளிப்படையாக கொடுப்பதா இல்லை மறைமுகமாக கொடுப்பதா, இந்த விவகாரத்தை பேசி முடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ரஷ்யா இழைத்திருக்கும் இமாலய தவறுகள் காரணமாக பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோவில் இணைவதை போல இப்பொழுது உக்ரைனையும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ரஷ்யாதான் பொறுப்பு என்று கூறக்கூடிய மிகச்சிறந்த சிற்ப வேலைகள் அடங்கிய நாடக பிரதி என்ன, அதை தயாரிக்க முயற்சி எடுப்பார்கள். இரண்டாவதாக, ஸ்வீடனுடைய அங்கத்துவம் என்ன, ஸ்வீடனை நேட்டோவில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் துருக்கிய அதிபர் எதிராக இருந்தாலும் அவரை சாந்தப்படுத்தக்கூடிய வேலைகள் சில நடைபெற்றிருக்கின்றன ஸ்வீடனில். அடுத்த கட்டமாக, துருக்கிய அதிபர் ரஷ்யாவிடம் இருந்து S-400 என்ற சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி கட்டமைப்பை வாங்கிவிட்டார். இதனால் அமெரிக்கா துருக்கிக்கு விற்பனை செய்த F-16 போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்களையும் அப்டேட் கருவிகளையும் தர முடியாது என்று நிறுத்திவிட்டது. அவற்றை மறுபடியும் தருவீர்களாக இருந்தால் ஸ்வீடன் சேரலாம் என்று துருக்கிய அதிபர் திரைமறை
வரைவில் தன்னுடைய கோரிக்கையை முன்வைப்பார், ஜோ பைடன் அதற்கு இணங்குவார் என்ற எதிர்பார்ப்பு இரண்டாவதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, உக்ரைனுக்கு அங்கத்துவம் கொடுக்காவிட்டால் போர்க்களத்தில் உக்ரைன் சோர்வடைந்து விடும். ஆகவே ஆர்டிகிள் 5 என்று சொல்லப்படுகின்ற உக்ரைனுக்காக நேட்டோ போருக்கு செல்லாத ஓர் உறுதிப்பாட்டை உக்ரைனுக்கு எப்படி வழங்குவது, அந்த உறுதிதான் என்ன என்பதை தீர்க்கமாக முடிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நான்காவதாக, போர் கிழக்கு ஐரோப்பாவிற்குள் நுழைய முன்னர் அதை தடுத்து விடுவது எப்படி என்பதை விரைவாக செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஐந்தாவது, நேட்டோவினுடைய செயலருக்கு கூட ஒருவரை நியமிக்க முடியாத அளவிற்கு நேட்டோ நாடுகளுக்கு இடையே பதவி போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இப்போதிருக்கின்ற நேட்டோ செயலர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பியா மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீடிக்கப்பட இருக்கின்றார் பதவியில். அவர் ஓராண்டு காலம் நீடிக்கப்பட்ட பதவியை கையாண்ட பின்னர் அதற்கு பின்னர் என்னதான் செய்வது, இவ்வாறான ஒரு விடயத்தை எப்படி கையாள்வது என்பது குறித்து ஒரு புதிய சொலிடாரிட்டி முறையிலான ஓர் ஏற்பாட்டை நேட்டோ நாடுகள் செய்து கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் மேலும் யாரும் எதிர்பாராத சில புதிய தீர்மானங்களும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால்தான் மூன்றாவது உலக போர் குறித்த எச்சரிக்கையை ரஷ்ய அதிபர் தன்னுடைய வலதுகை மூலமாக உலக அரங்கிற்கு விட்டிருக்கின்றார். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.